அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு எல்லி போல்ஸ். நேற்று அதாவது 30 ஜூன் 2023 என்னென்ன ஸ்டாக்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நியூஸ் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். இது முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நேற்று என்னென்ன ஸ்டாக்லாம் செய்தி சொல்லியிருக்காங்க தேர்ந்தெடுத்து தொகுத்து வழங்குறோம். ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்கவோ விற்கவோ முன்னாடி உங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட அட்வைஸ் கேட்டு முடிவெடுங்க. வாங்க வீடியோக்கில் போயிடலாம். வீடியோ லென்த்தாக ஃபீல் பண்ணிங்களா, ப்ளேபேக் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஸோ வீடியோ ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம் உங்கள் டைம் சேவ் ஆகும். நீங்கள் நான் பார்க்குற முதலாவது பங்கு பிரெஸ்மேன் அட்வர்டைசிங் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 144, டிவிடெண்ட் 1 ரூபா வச்சிருக்காங்க. டிவிடெண்டில் வந்து 6% அதிகமாக வருது. போன வருஷம் 4 கோடி 51 லட்சம் ப்ராஃபிட், இந்த வருஷம் 4 கோடி 45 லட்சம் ப்ராஃபிட்டு. ஓவரால் அதே சேம் ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரெக்கார்டு அறிவிச்சிருக்காங்க, 7 ஜூலை 2023 தான் ரெக்கார்ட் ஏட்டும் எச்சிட்டும். ஸோ அதுக்கு மட்டும் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணால் இவங்க அறிவிச்சிருந்த 1 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மீடியா ஏஜென்சிஸில் இருக்காங்க பிரெஸ்மேன் அட்வர்டைசிங். அடுத்து நான் பார்க்குறது பால்கிருஷ்ண இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 2370, டிவிடெண்ட் 4 ரூபா அடிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் வந்து 0.5% குறைவு. போன வருஷம் 1435 கோடி, இந்த வருஷம் 1087 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதேமாதிரி ரெக்கார்டு நேற்று அறிவிச்சிருக்காங்க, 11 ஜூலை 2023 தான் ரெக்கார்ட் டேட் எக்ஸிட் டேட். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணால் இவங்க அறிவிச்சு அந்த 4 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் வந்து டயர்ஸ் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்ஸில் வராங்க, பிகேடி, அதாவது பாலகிருஷ்ண இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து ஜூபிலியன்ட் ஃபுட்வொர்க் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 501, டிவிடெண்ட் 1 ரூபா 20 பைசா அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 0.5% வருது. ரெக்கார்டு எஸ்டேட் நேற்று அறிவிச்சிருக்காங்க, 12 ஜூலை 2023 தான் ரெக்கார்டு எஸ்டேட். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் இவங்க அறிவிச்சு அந்த 1 ரூபா 20 பைசா டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க, ஜூபிலியன்ட் ஃபுட்வொர்க் லிமிடெட். அடுத்து அவாத் சுகர் அண்ட் எனர்ஜி லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 539, டிவிடெண்ட் 10 ரூபா அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் வந்து 1.5% வருது. ரெக்கார்டு நேற்று அறிவிச்சிருக்காங்க, 12 ஜூலை 2023 தான் ரெக்கார்டு எஸ்டேட். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் இவங்க அறிவிச்சு அந்த 10 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் வந்து சுகரில் இருக்காங்க, அவாத் சுகர். அடுத்து மகாஸ் சுகர் அண்ட் எனர்ஜி லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 410, டிவிடெண்ட் 7 ரூபா வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 1.5% கிட்ட வருது. ரெக்கார்ட் டேட் நேற்று அறிவிச்சிருக்காங்க, 13 ஜூலை 2023, எக்ஸிட்டும் சேம் தான். செக்டர் பார்த்தீங்கன்னா சுகரில் வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணோம்னா இந்த 7 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கும் மகாஸ் சுகர்லேருந்து. அடுத்து அமிர்தாஞ்சன் ஹெல்த் கேர் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 737, பைபேக் அறிவிச்சிருக்காங்க. பைபேக் போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 163 ரூபா அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான பைபேக், அதுவும் டெண்டர் ஆஃபரில் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்மகிட்ட இருக்க எல்லா ஸ்டாக்குமே நம்ம பைபேக்கில் அப்ளை பண்ணலாம், தேவையானதை எடுத்துகிட்டு மீதி அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. சிலரும் ஒன்று கூட எடுக்காமலும் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம பைபேக்கை பொறுத்திருக்கு. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 320,000 ஷேராக பைபேக் பண்ணுறாங்க. அமௌண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28 கோடியே 80 லட்சம் இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய பைபேக் தான். இதுக்கு ரெக்கார்ட் டேட் 13 ஜூலை 2023. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா இந்த பைபேக்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் பைபேக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 2-3 மாதம் இல்லை 4 மாதம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கலாக இருக்காங்க, அமிர்தாஞ்சன் ஹெல்த் கேர். அடுத்து கண்ட்ரோல் பிரிண்ட் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 646, டிவிடெண்ட் 5 ரூபா வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 3.5% வருது. ரெக்கார்ட் டேட் எக்ஸிட் நேற்று அறிவிச்சிருக்காங்க, 14 ஜூலை 2023 தான் ரெக்கார்ட் டேட் எக்ஸிட். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் 5 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸில் வராங்க, கண்ட்ரோல் பிரிண்ட் லிமிடெட். அடுத்து ஏஇ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 784, டிவிடெண்ட் 1 ரூபா அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.5% குறைவு. ரெக்கார்ட் டேட் எக்ஸிட் நேற்று அறிவிச்சிருக்காங்க, 14 ஜூலை 2023 தான் ரெக்கார்ட் டேட் எக்ஸிட். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணால் இந்த 1 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் வந்து திருமலைக்கெல்லாம் தெரிஞ்ச பேங்க் செக்டர், பேங்கிங் செக்டர் தான். ஸோ ப்ரைவேட் பேங்கிங் செக்டரில் வருவாங்க. அடுத்து பார்த்தா ஓரியன்டல் கார்பன் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 781, டிவிடெண்ட் 7 ரூபா அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் வந்து 3.5% வருது. ரெக்கார்ட் எக்ஸிட் 20 ஜூலை 2023. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணால் இவங்க அறிவிச்சு அந்த 7 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் வந்து கமாட்டி கெமிக்கலில் இருக்காங்க. அடுத்து எல்என்டி ஃபைனான்ஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 127, டிவிடெண்ட் 8 ரூபா வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 1.5% அதிகமாக வருது. ரெக்கார்ட் எக்ஸிட் 21 ஜூலை 2023. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் இவங்க அறிவிச்சு அந்த 2 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. அடுத்து டிவ்வி டோர்க்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 914, டிவிடெண்டாக 3 ரூபா 35 பைசா அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் வந்து 0.5% அதிகமாக வருது. போன இதுக்கு ரெக்கார்டட் எக்ஸ்டேட் 24 ஜூலை 2023. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் இவங்க அறிவிச்சு இந்த 3 ரூபா 35 பைசா டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் வந்து ஆட்டோ கம்பெனி எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க, டிவ்கி டோர்க் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 610, டிவிடெண்ட் 4 ரூபா 50 பைசா அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 3.5% வருது. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் 25 ஜூலை 2023. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் இவங்க அறிவிச்சு 4 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் வந்து கம்ப்ரெசர் பம்ப்ஸ் டீசல் இன்ஜினிங் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிர்லோஸ்கர் பிரதர்ஸ். அடுத்து ஓரியன்ட் எலக்ட்ரிக் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 239, டிவிடெண்ட் 75 பைசா அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 0.5% கொஞ்சம் அதிகம். ரெக்கார்ட் எக்ஸ்டேட் 26 ஜூலை 2023. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் இவங்க அறிவிச்சு இந்த 75 பைசா டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் வந்து ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸ், அது முக்கியமாக எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட அப்ளையன்ஸஸ் தயாரித்து விற்கிறாங்க. முகேஷ் பாபு ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 132, டிவிடெண்ட் 1 ரூபா 20 பைசா வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் வந்து 1% கிட்ட வருது. ரெக்கார்ட் எக்ஸிட் 28 ஜூலை 2023. ஸோ அதுக்கு முடிச்சு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் இவங்க அறிவிச்சு இந்த 1 ரூபா டிவிடெண்ட் ஆக 1 ரூபா 20 பைசா டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் வந்து NBFC, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி.
அடுத்து டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியா லிமிடெட் கான்பிஸ் 1867 டிவிடெண்ட் 4 ரூபா 50 பைசா டிவிடெண்டில் கால் பர்சன் வருது ரெக்கார்டு எக்ஸ்டேட் 2 ஆகஸ்ட் 2023 தான் ரெக்கார்டேட்டும் எக்ஸ்டேட்டும் ஸோ அதுக்கு முடியும் ஹோல்ட் பண்ணால் இந்த 4 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக கிடைக்கும் செக்டர் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் இருக்காங்க டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியா லிமிடெட் அடுத்து ஸ்டிரெனிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் லிமிடெட் கான்பிஸ் 1069 டிவிடெண்டாக 24 ரூபா அறிவிச்சிருக்காங்க டிவிடெண்டில் 2.5% கிட்ட வருது ரெக்கார்டு எக்ஸ்டேட் நேற்று அறிவிச்சிருக்காங்க 2 ஆகஸ்ட் தான் 2 ரெக்கார்டேட்டு எக்ஸ்டேட் இன்னும் ஸ்டாக் எக்ஸ்டில் அப்டேட் ஆகல ஸோ அப்டேட் ஆனது கூட செக் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணால் இந்த 24 ரூபா டிவிடெண்ட் ஸ்டிரெனிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் லிமிட்டட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் வராங்க சூப்பர் ஹவுஸ் லிமிடெட் கான்பிஸ் 215 டிவிடெண்ட் 1 ரூபா அறிவிச்சிருக்காங்க டிவிடெண்டில் 0.5% கிட்ட வருது ரெக்கார்டு எக்ஸ்டேட் பார்த்திங்கன்னா இதுக்கு 15 செப்டம்பர் 2023 ஸோ அதுக்கு மாதிரி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் இவங்க அறிவிச்சு இந்த 1 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கும் செக்டர் வந்து லெதர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸில் இருக்காங்க சூப்பர் ஹவுஸ் லிமிடெட் அடுத்து தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் கான்பிஸ் 209 டிவிடெண்ட் 5 ரூபா வச்சிருக்காங்க டிவிடெண்டில் 2.5% கிட்ட வருது ரெக்கார்டு எக்ஸ்டேட் 15 செப்டம்பர் 2023 தான் ரெக்கார்டு எக்ஸ்டேட்டு ஸோ அதுக்கு மாதிரி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் இவங்க அறிவிச்சு இந்த 5 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கும் செக்டர் வந்து பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்ஸில் வராங்க TNPL ஸோ இந்த ரெக்கார்டு எக்ஸ்டேட்டில் எழுத்துமே ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க மேபி நான் சின்னதாக தப்பு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு தடவை அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க அக்ஷர் ஃபின்டெக்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 65 ஸ்டாக் ஸ்பீட் 1:10 ஃபேஸ்லி 10 ரூபா தான் 1 ரூபாய் மாத்துறாங்க ஸோ ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகும் அதுவே ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும் 60 ரூபா க்ளோசிங் ப்ரைஸாக இருந்தால் ஒரு ப்ரைஸ் ஸ்டாக்கோட ப்ரைஸ் 6 ரூபாங்கிற மாதிரி ஆயிரும் அதுக்கு ரெக்கார்டேட் அறிவிச்சிருக்காங்க 31 ஜூலை 2023 தான் ரெக்கார்டேட்டு ஸோ அதுக்கு மட்டும் ஸ்டாக் ஹோல்ட் பண்ண இவங்க அறிவிச்சு இந்த 1:10 ஸ்பிட் ஆகும் செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ல இருக்காங்க அக்ஷர் ஸ்பின்டெக்ஸ் லிமிடெட் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட் இவங்க கரண்ட் பேஸ் 3300 போர்டு மீட்டிங் 12 ஜூலையில் இருக்குது அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க அதாவது ஃபஸ்ட் இன்டைம் டிவிடெண்டும் ஃபஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்டும் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி நாங்கள் டிவிடெண்ட் கொடுத்தா அதுக்கு ரெக்கார்டேட் வந்து 20 ஜூலை 2023 சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி இவங்க அறிவிச்சு அந்த அறிக்கை அப்புறம் அந்த டிவிடெண்ட் கிடைக்கும் டிவிடெண்ட் இஷ்யூன் பார்த்தீங்கன்னா 8 ரூபா 24 ரூபா இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த 8 ரூபாலேருந்து 24 ரூபா ஒரு டிவிடெண்டாக எதிர்பார்க்கலாம் TCSலேருந்து அடுத்து இண்டோ யூஎஸ் பயோ டெக் லிமிடெட் கான்பிஸ் 240 இவங்க போர்டு மீட்டிங் 7 ஜூலையில் இருக்குது அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸ் குறித்து முடிவு எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிவு எடுக்கிறதும் எடுக்காததும் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் பொறுத்திருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொன்னதை செய்வாங்க சிலதை செய்யாமலும் போகலாம் ஸோ வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ போனஸ் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க இண்டோ யூஎஸ் பயோடெக் லிமிடெட் ஸோ இன்றைக்கி இந்திய நியூடியோ வீடியோ தான் மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்